Hi friends, welcome to AP Home Videos. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதில் அடுத்தது இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, இஞ்சி பூண்டு கொஞ்சம், கசகசா அரை ஸ்பூனு, முந்திரி ஒரு 4, 1 சில் தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மட்டன் இப்போது நம்ம 3 விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ இந்த தண்ணி தனியாக மட்டன் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட போகிறோம். ஸோ நீங்கள் மட்டனை கொத்தி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் செய்யலாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நான் இப்போது அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மட்டன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். அண்ட் அரைக்கும்போது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கையால் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க, உதிரியாக பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போது இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா பொட்டுக்கலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதிலிருந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். என்னோடய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து ரொம்ப உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம தண்ணி தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போது அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பெருசாக வேணும்னாலும் பெருசாகவோ சின்னதாகவோ கூட பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ வெடிப்பு இல்லாமல் நல்லா பிடிச்சிக்கோங்க. அண்ட் இப்போ எல்லாத்தையும் அதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு உருண்டையை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது தனியாக பிரிஞ்சு வராமல் இருந்துச்சுனாக்கா எல்லா உருண்டையும் அடுத்தடுத்து போடுங்க. சப்போஸ் பிரிஞ்சு வந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு போடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போடும்போதும் கொஞ்சம் கவனமாக மெதுவாக திருப்பி போடுங்க, அப்போ கூட உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இது குழம்பு வைக்கிற டைமை விட ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இது சீக்கிரமாகவும் கூட வெந்துடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனை வேக வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால் இது கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ லைட்டாக கிராக் விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அவங்க சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யூபி. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.